பிரிட்டிஷ் கார் தயாரிப்பு நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் இப்பொழுது அடைந்திருக்கும் உயரத்துக்கு முக்கிய காரணம் அது வழங்கும் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்களாகும் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கும் வாடிக்கையாளர்கள் தங்களது விருப்பத்திற்கேற்ப மாற்றிக்கொள்ள பல்வேறு விதமான ஆப்ஷன்களை ரோல்ஸ் ராய்ஸ் வழங்குகிறது இதனாலேயே பல ஆண்டுகள் கடந்த போதிலும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் மீதான ஈர்ப்பு அப்படியே உள்ளது இந்த நவீன கார்களை திருடுவது என்பது மிகப்பெரிய சவால் ஆனால் அப்படி ஒரு விலை உயர்ந்த காரை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்பட பணியில் முப்பது வினாடிகளில் எளிதாக திருடிய சம்பவம் லண்டனில் அரங்கேறியுள்ளது விலை உயர்ந்த வகை கார்களில் பாதுகாப்பு அம்சங்களுக்கு குறை இருக்காது என்பதை பொய்யாகும் வகையில் இந்த நிகழ்வு அரங்கேறியுள்ளது லண்டனின் புறநகர் பகுதியில் ஒரு வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த காரை வெறும் இரண்டு பேர் மட்டும் சேர்ந்து நவீன முறையில் திருடியுள்ளனர் அதிகாலை நான்கு மணியளவில் வந்த இரண்டு திருடர்களில் ஒருவர் காருக்குள்ளிருக்க மற்றொருவர் கையில் ஒரு ஆண்டனாவை உயர தூக்கி காட்டியபடி வெளியே நிற்கிறார் சில நொடிகளில் கார் ஸ்டார்ட் ஆகிவிட இரண்டு திருடர்களும் அந்த காரில் பறந்து சென்றுவிடும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது இப்பொழுது விலை உயர்ந்த கார்களில் உள்ள ஒரு பாதுகாப்பு சிறப்பம்சம்தான் இந்த திருட்டில் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த முறையை ரிலையிங் என அழைக்கிறார்கள் சமீப காலமாக அதிகமான கார்கள் திருடப்போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் திருடப்படும் கார்கள் மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு கடத்தப்படுவதாகவும் திருடப்பட்ட காரை கண்டுபிடிக்க முயற்சி நடந்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காரின் உரிமையாளர் சாவியுடன் காரிடம் நெருங்கையில் சாவியிலிருந்து வரும் சிக்னலை கார் பெறுகிறது பின் தானாகவே திறந்து விடுகிறது அந்த படியிலேயே இந்த திருட்டு நடைபெற்றுள்ளது காரின் சாவே வீட்டிற்குள் தூரமாக இருந்தாலும் திருடர்களின் ஆண்டனா அந்த சாவியிலிருந்து வரும் சிக்னலை பெற்று காருக்கு அனுப்பியுள்ளது இதனால் கார் தானாக திறந்து ஸ்டார்ட் ஆகிவிட்டது என கண்டறியப்பட்டுள்ளது